ஒரு கிரேவி பண்ண போறோம். சோ புரோட்டாஃபி மசாலா சோ எல்லாமே வெஜிடேரியன். இது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா மட்டன் குழம்பு சாப்பிட்டா எஃபெக்ட் இருக்கும். நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து மீல் மேக்கர் இல்லைனா சோயா சன்ஸ்னு சொல்லுவாங்க, நான் சோயா சன்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி, நல்லா பாயிலிங் வாட்டரை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பேன் காஞ்சிருச்சு, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே ஒரு பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 லவங்கம், 4 பூண்டு, பெரிய முருங்கை, மீல் மேக்கர் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து மட்டன் மசாலா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், பெப்பர் மசாலா, இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட்டம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில், நம்ம கர்டெல்லாம் ஊற்றிருக்கோம்ல அதனால. ஸோ இதில் உப்பு எல்லாமே போட்டாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து அரைச்சிருக்க மசாலாவை போட்டோம். நான் வந்து கொஞ்சமாக ரைஸுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா கொதிக்க வைப்போம். தண்ணி ஊற்றி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.